ஜீவனுள்ள தேவனை ஆராதிப்பதற்கு அருகதை உள்ளவர்கள் யூதர்கள் என்றுதான் எண்ணப்பட்டார்கள். Even the Jewish people, they were counted as unworthy to worship the Lord. தேவனுடைய சமூகத்துக்கு வரவும் தேவனை ஆராதிப்பதற்குரிய பிரமாணங்களையும் சட்டதிட்டங்களையும் ஆண்டவரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டவர்கள் இந்த யூதர்கள் தான். The Jewish people were able to come into the presence of the Lord and who received all the ordinance and all the commandments to worship the Lord. அவர்கள் தேவனுக்கு ஆராதனை செய்ய வேண்டிய ஒழுங்குகளையும் முறைமைகளையும் தேவன் அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்தார். And God had instructed even the way, even the system, in what a way they had to worship the Lord. அவர்களை ஆசாரிய ராஜ்யமாக தேவன் மாற்றினார். And God has turned them as the kingdom of priests. அதாவது ஆசாரியர்களோடு சேர்ந்த ஒரு ஜீவியம். Or else we can say the life which is joined along with the priest. ஆசாரிய ராஜ்யம் என்று சொன்னால் அவர்கள் முழு இஸ்ரவேல் ஜனமும் இந்த ஆசாரிய முறைமைக்கு உட்பட்டவர்களாக ஜீவித்தார்கள். Even if I say the kingdom of the priests, all the Jewish people were all pertained to those life of the priest. அவர்களுடைய ஜெயத்திற்கு காரணமே அதுதான். One is the victory of the life is only of that secret. ஒரு சந்தர்ப்பத்திலே நீங்க பாருங்கள், யோர்தானை பிரிக்கிறதான சந்தர்ப்பத்திலே அந்த ஆசாரியர்களோடு உள்ள ஐக்கியம்தான் அந்த ஜெயத்தை அவர்களுக்கு கொடுத்தது. Even in dividing the river Jordan, only what they had an affinity, the fellowship with the priests, only brought about victory. உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்கள் அவருடைய கால்கள் அந்த யோர்தானில் பட்ட உடனே அந்த யோர்தான் இரண்டாக பிரிந்தது. Even the priests who were bearing the ark of the covenant, when their feet touched the river water, it gave way. அது நம்முடைய ஜீவிதலும் அப்படித்தான். இந்த ஆசாரியர்களோடு சேர்ந்து தேவனுடைய ஊழியத்தோடும் சபையோடும் சேர்ந்து நாம் ஜீவிப்போம் என்றால் நம்முடைய ஜீவியத்திலும் நம்முடைய குடும்பங்களிலும் நம்மை சம்பந்தப்பட்ட எந்த காரியங்களிலும் வருகிற யோர்தானை நாம் பிரித்து விடலாம். And when we join along with the servants of God, even all the people of God, and whatever like Jordan, we can divide it. அப்படிப்பட்ட ஒரு சபையையும் ஐக்கியத்தையும் தேவன் நமக்கு தந்திருக்கிறார். And God has given that kind of church and the fellowship. பழைய ஏற்பாட்டின் காலத்திலே அவர்களுக்கு ஆசாரிய ஊழியத்தையும் முறைமையும் தேவன் கொடுத்தார். In the Old Testament, God had given even the ways and the system to worship. படத்திலே பாருங்கள், அந்த ஆசரிப்பு கூடாரத்திலே அவர்கள் ஆராதனை செய்த முறைமைகளை பற்றி அந்த படத்திலே நாம் பார்க்கிறோம். And we can see in the picture and the way how they worship the Lord. இது தேவனுடைய திட்டத்தின்படி உண்டாக்கப்பட்ட ஒரு கூடாரமும் தேவனுடைய வாசஸ்தலமாக இருந்தது. And it was according to the plan of God, it was a tabernacle made by the Lord. ஆனாலும் அவர்கள் செய்து வந்த ஆராதனை அவர்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்திற்கு ஒரு முன்னேற்றத்தை உண்டாக்கவில்லை என்றுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. And whatever the worship they made for the spiritual life, it never brought about a progress. கடைசிலே போக போக என்ன ஆகிவிட்டது, இவர்களுடைய ஆராதனைகள் எல்லாம் வெறும் ஒரு சடங்காச்சாரமாக மாறிவிட்டது. As the days gone, all their worship became something like a ritual. ஆகையால் கர்த்தராகிய இயேசு அவர்களுடைய ஆராதனை பற்றி சொல்லும்போது சொல்கிறார், அவருடைய ஜனங்கள் வீணாய் ஆராதனை செய்கிறார்கள். ஏசாயா தீர்க்கதரிசியே அந்த காரியத்தை சொல்லிவிட்டார், வீணாய் ஆராதனை செய்கிறார்கள் எனக்காக. Even Jesus Christ was narrating about the worship of those people, even Isaiah, they are worshiping vainly. காரணம், உதடுகளால் அவர்கள் கர்த்தரை துதித்தார்கள், இருதயத்திலே கர்த்தரோடு ஐக்கியம் இல்லை. And they had a vain worship, and they just only by the lips they praised God, but out of the heart they were away. இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது. அவர்களுடைய இருதயம் எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது என்று மனுஷருடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதித்து
வீணாய் எனக்கு ஆராதனை செய்கிறார்கள் என்று ஏசாயா தீர்க்கதரிசி நன்றாய் சொல்லி இருக்கிறான் என்று ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லி இருக்கிறான். ஏசாயா தீர்க்கதரிசி எங்க சொல்லி இருக்கிறான்? இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள். அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது. அவர்கள் எனக்கு பயப்படுகிற பயம் மனுஷராலே போதிக்கப்பட்ட கற்பனையா இருக்கிறது. பாருங்கள், உண்மையான ஒரு தெய்வ பயம் இல்லை, மனுஷரால் கற்பிக்கப்பட்ட ஒரு போதனை போல இருந்தது. அவருடைய தெய்வ பயம் உண்மையாக அவர்களிலே இல்லை. But truly they do not have the fear of the Lord, but they had a precept of woman taught by men. அப்ப தெய்வ பயம் இல்லாமல் அவர்கள் ஆராதனை செய்தார்கள். And they worshiped the Lord without the fear of the Lord. தெய்வ பயம் இல்லாமல் ஒரு மனுஷன் ஆராதனை செய்வான் என்றால், if anybody worshiped the Lord without the fear of the Lord, அவருடைய ஆராதனை வீணாக இருக்கும். His worship would be vain. ஆகையால் தான் நாம் கர்த்தருடைய சமூகத்து வரும்போது எப்படி வர வேண்டும்? That's why whenever we come into the presence of the Lord, we have to come. பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே களி கூறுங்கள். And we have to serve him with the trembling and we have to rejoice in him. பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே களி கூறுங்கள். And you have to really with all fear serve the Lord. With all trembling you have to rejoice. தேவனை ஆராதிப்பதற்கு நமக்கு ஒரு தேவ பயம் வேண்டும். To worship the Lord we need the fear of the Lord. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் காலப்போக்கிலே அவர்கள் ஆராதித்தார்கள், ஆனால் அவர்கள் தெய்வ பயம் இல்லாமல் ஆராதித்தார்கள். Even the Israelites worshiped the Lord. In the latter days they worshiped the Lord without the fear of the Lord. நான் அடிக்கடி சொல்லுகிற ஒரு காரியம், தேவ சமூகத்துக்கு நான் வரும்போது எப்படி வர வேண்டும் தெரியுமா? ஒரு பெரிய தொகை கடன் பட்டவன், அந்த கடனை செலுத்த நிர்வாகம் இல்லாமல் இருக்கும் போது அவனுக்கு கடன் கொடுத்தவன் இடத்துல எப்படி போவான்? அதே போல நான் வர வேண்டும். So whenever I say about the worship, whoever had a great debt, when he is not in a position to pay, while he reached the presence in such a way, we had to come into the presence of the Lord. வெட்கத்தோடு வர வேண்டும். We had to come with all shame. பயத்தோடு வர வேண்டும். And we had to come with all fear. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Praise the holy name. அப்ப இந்த ஜனங்கள் எனக்கு வீணாய் ஆராதனை செய்கிறார்கள் என்று ஏசாயா தீர்க்கதரிசி சொல்கிறார். Even the prophet Isaiah says, these people worship vainly. பழைய ஏற்பாட்டின் காலத்திலேயே இந்த ஆராதனை அவர்களுக்கு வீணான ஆராதனையாய் மாறிவிட்டது. Even in the Old Testament, this worship had turned to be something a vain worship. நீங்கள் ஆலயத்துக்கு போவதும் நீங்கள் ஆராதனை செய்வதும் வீணாக இருக்க கூடாது. Even going to the church and worship the Lord should never be a vain one. அதனால் நீங்கள் தேவ சமூகத்துக்கு வரும்போது, ஆராதனைக்கு வரும்போது, உங்கள் இருதயமும் உங்கள் உதடுகளும் ஒன்றாக இருக்க வேண்டும். Whenever you come to the presence of the Lord, your heart, your lips, all must be united together. உங்கள் இருதயங்களிலிருந்து நீங்கள் தேவனை துதிக்க வேண்டும். While out of the heart, you must praise God. உங்களுடைய ஒவ்வொரு துதியும் ஸ்தோத்திரமும் இருதயத்தின் ஆழத்திலிருந்து வர வேண்டும். And all your praise and magnifying the Lord must come from the depth of the heart. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the holy name. நம்முடைய இருதயம் தேவனை ஆராதிப்பதற்கு ஏதுவாக நம் தேவனோடு ஐக்கியப்பட்ட ஒரு இருதயமாக இருக்க வேண்டும். And we must have a heart to worship the Lord where the heart will be united with the Lord. தேவனுடைய சமூகத்திலே வந்தால் சிலருடைய இருதயம் எங்கேயோ இருக்கும். But while some come into the presence of the Lord, the heart seems to be away. அப்படி இருக்க கூடாது. You should never be found in that. நம்முடைய இருதயம் தேவனோடு ஐக்கியப்பட வேண்டும். Our heart must be united with God. நம்முடைய இருதயம் தேவனுக்கு அந்நியமான ஒரு காரியத்தை யோசித்துக் கொண்டிருக்க கூடாது. Our heart should never think anything something strange. வேற ஒரு காரியமும் நம்முடைய மனதில் வரக்கூடாது. No other strange thing should never cross in your mind. நம் தேவனோடு அவ்வளவு ஒரு ஐக்கியம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். In such a way we must have such a fellowship with God. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இவ்வளவு பெரிய ஒரு ஆராதனையை தேவன் திட்டம் பண்ணி கொடுத்தார். ஆனால் அவர்கள் கடைசி நாட்களிலே எப்படி ஆராதித்தார்களாம்? வீணாய் ஆராதித்தார்கள். அதாவது ஒரு வெறும் எழுத்துக்குரிய சில சடங்காச்சாரங்களாக அந்த ஆராதனையை மாற்றிவிட்டார்கள். And God had made a plan and given the worship, but they have made as a vain something like a ritual. நம்முடைய ஆராதனைகள் வெறும் சடங்காச்சாரமாக இருக்க கூடாது. Even our worship in no way should appear like a ritual. புதிய ஏற்பாட்டிலே நாம் எப்படி ஆராதிக்க வேண்டும் என்று மூன்று காரியங்களை சொல்லி நான் முடிக்கிறேன். And in the New Testament how we had to worship, I want to tell about three things and conclude. முதலாவதாக புதிய ஏற்பாட்டின் ஆராதனையே
ஆவியினால் நாம் தேவனை ஆராதிக்க வேண்டும். In the New Testament, we had to worship the Lord in the Spirit of the Lord. எப்படி ஆராதிக்க வேண்டும்? In what way we had to worship the Lord? எப்படி ஆராதிக்க வேண்டும்? In what way we had to worship Him? சொல்லுங்க. ஆவியினால் தேவனை ஆராதிக்க வேண்டும். And we had to worship Him by His Spirit. ஏனென்றால் தேவன் ஆவியாய் இருக்கிறார். Because the Lord God is in Spirit. அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். And whosoever worship in the must worship in the spirit and truth. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the holy name. அப்போ தேவனை ஆராதிப்பதற்கு நமக்கு ஆவி தேவை. And to worship the Lord we need the spirit. அதற்கு தான் நாம் பரிசுத்த ஆவிக்காக காத்திருந்து பரிசுத்த ஆவியை பெறுகிறோம். That's why we are waiting for the holy spirit and able to receive the holy spirit. எத்தனையோ பேர் இன்னும் பரிசுத்த ஆவியை பெறாமலே ஜீவிக்கிறார்கள். Even today there are many who never receive the holy spirit and living the lie. பரிசுத்த ஆவியை பெறாதவர்கள் எப்படியாகலும் நீங்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் ஆவியிலே தான் நாம் தேவனை ஆராதிக்க வேண்டும். You have to receive the holy spirit. You have to receive the holy spirit. We have to worship the Lord only by the spirit. தேவன் அவருடைய ஆவியை நமக்கு எதற்காக தருகிறார்? Why the Lord God is giving his spirit to us? அவருக்கு நாம் ஆராதனை செய்யும்படியாக. Only to worship the Lord. அவருக்கு நாம் worship பண்ணும்படியாக. Only to worship our God. பாவத்தில் இருந்த ஒரு மனுஷன் பாவத்தில் இருந்து விடுதலை ஆக்கப்பட்டு அல்லது விழுந்து போன ஒரு மனிதன் அந்த நிலைமையிலிருந்து விடுதலை ஆக்கப்பட்டு அவனுடைய இருதயம் சுத்திகரிக்கப்பட்டு அந்த ஆவியை பெற்று அந்த ஆவியிலே தான் தேவனை வர்ஷிப் பண்ண வேண்டும். And whoever be under sin when he delivered, whoever fallen who have been delivered with that spirit he must be worshiping the Lord. கர்த்தர் சொல்கிறார் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். Even the Lord God says upon all flesh I will pour out my spirit. ஆதாமை பற்றி சொல்லும்போது உங்களுக்கு நான் ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன். ஆதாம் மண்ணிலிருந்து தான் உண்டாக்கப்பட்டான். ஆனால் தேவனுடைய சாயலிலே ரூபத்திலே உண்டாக்கினார். ஆனால் ஆதாம் விழுந்த பிறகு அவன் மண்ணானவன் என்று அழைக்கப்பட்டான். And even Adam was made out of the image and form of the Lord when he had fallen he was called as a man of the dust. ஆதாம் என்று சொன்னாலே சிவந்த மண் என்ற அர்த்தம். Even Adam mean it is a red soil. அவன் மண்ணுதான் மண்ணிலிருந்து உண்டானவன் தான். And he was only a man out of the dust. ஆனால் மண்ணானவன் என்ற வார்த்தை பெயர் அவன் விழும் வரைக்கும் அவனுக்கு கொடுக்கப்படவில்லை. Until he fall their name as a man of the dust soil was never given to him. அவன் விழுந்த பிறகு மண்ணானவன் என்றும் மாம்சமானவன் என்றும் அழைக்கப்பட்டான். When he had fallen he had been called as a man of the dust a man of the flesh. அப்படிப்பட்ட மாம்சமானவர்கள் மேல் தேவன் ஆவியை ஊற்றுகிறார். Only upon that kind of flesh God is pouring out his spirit. எதற்காக? For what purpose he is pouring out the spirit? நான் ஆதாமை பற்றி சொல்லும்போதே சொன்னேன் வானவருடைய சாயலை நமக்கு தரும்படியாக. As I told about Adam only to give the image of the heaven. அப்ப நம்முடைய worshipனுடைய நோக்கமே ஆராதிப்பதற்கு நோக்கமே நாம் வானவருடைய சாயலை அடையும்படியாக தான். Why we have been given the worship we had to attain the image of the heaven. ஒவ்வொரு ஆராதனையிலும் நீ அவருடைய சாயலுக்கு பாக மாற வேண்டும். In every worship you had to be changed even to his image. மோசே பாருங்கள் தேவ சமூகத்தில் இருந்துட்டு வெளியே வந்தால் அவருடைய முகம் டார்ச் லைட் மாதிரி அடிக்கும். When Moses found in the presence of the Lord when he came out it will be flashing like a flashlight. இங்க மேல போட்டுக்கிறதால லைட் பாருங்க இதே மாதிரி அடிக்கும். இது விட பரவாயில்ல இப்படி பார்த்துல ஆனால் மோசேயின் முகத்தை ஜனங்களால் பார்க்க முடியவில்லை. அவ்வளவு தேவ சமூகத்தில் இருந்தவன் வெளியே வரும்போது அவனுடைய முகம் அவ்வளவு பிரகாசமாக இருக்கும். Even the face of Moses while he come out of the presence of the Lord will be shining like his focus more than the focus and nobody can able to praise his face. ஒரு முறை நான் டீச்சர்ஸ் மீட்டிங்ல சொல்லி கொடுத்தேன் மோசே திவ்ய சௌந்தரியம் உள்ளவன். And even in one teacher's meeting I told that Moses was a man having a divine beauty. மோசே பிறந்தபோது அந்த குழந்தை எப்படி இருந்ததாம்? While Moses was born திவ்ய சௌந்தரியம் உள்ளதா இருந்ததாம். And it was having the divine beauty. Divine beauty னா எப்படி இருந்திருக்கும் அந்த குழந்தை? சாதாரணமா அழகான குழந்தைகளே எவ்வளவு அழகா இருக்கு. ஆனால் மோசே என்னும் குழந்தை divine beauty திவ்ய சௌந்தரியமா இருந்ததாம். Even Moses ordinarily when a child is so beautiful if this Moses born with the divine beauty how beautiful would have been appeared. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the holy name. அது ஒரு அழகு. That is one kind of beauty. இந்த மோசே வளர்ந்த பிறகு after Moses have been brought up even தேவ சமூகத்தில் இருக்க 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 இன்னொரு அழகு அவனுக்கு கிடைத்தது. அதுதான் தேவ சமூகம் அவனை அழகுள்ளதாய் மாற்றியது. அவனுடைய முகம் அப்படியே பிரகாசித்தது. And while he was continuously staying in the presence of the Lord, he had another beauty and that
presence of the Lord made his face to shine. Naan idhe comparison ah solren indha alagu adhaavu deva samugathil irundhavan veliye varumbodhu avanude mugam pragasithadhe indha alagu avan pirakkumbodhu irundha alagu vida periya alagu. Hallelujah. Even the beauty what he had had while he came out of the presence of the Lord, it is greater than what he had while he born with the divine beauty. Amen. Avan pirakkumbodhu divya saundariyam ullavanaga irundhan aanal deva samugathil irundhu avan varumbodhu avanude mugam alaga irundhade indha alagu an mundina alagai vida periyadhaga irundhadu. But even while he came out of the presence of the Lord, he had a great beauty, but this beauty was greater than the divine beauty while he was born in the world. Appa nam worship pannumbodhu aaradhikkumbodhu namakku andha devude saayal devanude andha saundariyam namakku undagiradhu. While we worship the Lord, we have that image and also that beauty. Aganal than deva samugathukku varravanga neenga kavalainama varakudadu, neenga nalla varanum andha nokathodu varanum arivodu varanum summa engiyo sandhaki porudhu pola varakudadu kadaiku porudhu pola varakudadu shopping porudhu maari varakudadu. பிரதேசத்துக்கு சொல்றேன் நீங்க டி ஷர்ட் போட்டு வரக்கூடாது. நீங்க ஆராதனைக்கு வரும்போது ஒரு நல்ல கனமான மதிப்பான ஒரு ஷர்ட் தான் போடணும். ஆமா, நீங்க டி ஷர்ட் எல்லாம் போடணும். பெங்களூர்ல எல்லாம் பசங்களுக்கு டி ஷர்ட் போட்டு விட மாட்டாங்க, அங்கெல்லாம் சும்மா டி ஷர்ட் போட்டு வருவாங்க. அதுக்கெல்லாம் அதுக்கு இங்கிலீஷ்ல ஒரு பேர் இருக்கு, கேஷுவல் வேர். அப்படித்தானே, கேஷுவல் வேர். கேஷுவல் வேர் அல்ல தேவசமுத்து வரும்போது போட வேண்டியது. அதை நீ ராத்திரி படுத்துக்கும் போது போட்டுக்க, கேஷுவல் வேர். சும்மா வீட்டுல இருக்கும்போது ஒரு லுங்கி கட்டு ஒரு டி ஷர்ட் போட்டுக்க, அது கேஷுவல் வேர். ஆராதனைக்கு வரும்போது நீ நல்ல அதற்கேற்றதான ஒரு ஒரு வஸ்திரத்தோடு தான் நீ வரணும். எத்தனையோ பேருக்கு இது தெரியல, தெரியாதபடி நான் சொல்கிறேன். சிஸ்டர்ஸும் அப்படித்தான், ஆராதனைக்கு வரும்போது நீங்கள் தேவ சமூகத்துக்கு வரும்போது நீங்கள் அதற்கேற்றதான ஒரு ஒரு வஸ்திரத்தோடு வர வேண்டும். Whenever you come into the presence of the Lord, you must never appear in the t-shirt or usual wear, but we must appear with the bringing the presence of the Lord. நாமெல்லாரும் தேவனுடைய சமூகத்துக்கு நாம் எதற்காக வருகிறோம் என்றால் தேவனுடைய சாயலை நாம் அடைய வேண்டும். அந்த நோக்கத்தோடு தான் நாம் தேவ சமூகத்துக்கு வருகிறோம். Why we come into the presence of the Lord that we have to attain the image of God for the purpose we gather here. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஒவ்வொரு புதன்கிழமையும் ஒவ்வொரு சனிக்கிழமையும் அல்லது ஒவ்வொரு முறையும் நீ தேவ சமூகத்துக்கு வர வர நீ வர்ஷிப் பண்ண பண்ண எப்போதெல்லாம் நீ தேவனை ஆராதிப்பாயோ அந்த சந்தர்ப்பத்திலெல்லாம் அவர் உன்னை தன்னுடைய சாயலுக்கு பாக மாற்றிக்கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. இந்த அனுபவத்துக்காக கர்த்தரே ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். ஆமென். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அவரை நாம் ஆராதிப்பதற்காகத்தான் ஆவி நமக்கு கொடுக்கப்படுகிறது. Why to worship the Lord? The spirit has been given to us. ஏனென்றால் ஆவியானவர் தான் நாம் எப்படி ஆராதிக்க வேண்டும் என்பதை நமக்கு சரியாக சொல்லி தருகிறார். Only the spirit of the Lord is teaching in what a way we had to worship the Lord. பழைய பாட்டின் ஆராதனை வெறும் எழுத்துக்குரியது. Only the Old Testament worship is something literal. அது வெறும் சடங்காச்சாரங்கள். It's only something ritual. அதுல வீணான ஒரு ஆராதனையாய் மாறிவிட்டது. But it has been turned to be a vain worship. வீணா என்ன அர்த்தம்? ஆராதித்தார்கள் ஆனால் அவர்களுக்கு ஒன்றுமே பிரயோஜனம் இல்லை ஆத்மாவுக்கு. But they had really worship, but to the soul there was nothing. அவங்க ஒரு பலி செலுத்துவாங்க, உண்மைதான், ஒரு மிருகத்தை கொண்டு வந்து பலி செலுத்துவாங்க, ஆனால் திரும்பவும் அதே பாவம் அவர்களுக்குள்ள காணப்படும். Even they may sacrifice an animal, but again they will have the same sin. ஆனால் இந்த ஆராதனை உனக்கு ஒவ்வொரு முறையும் விடுதலையின் மேல் விடுதலை தந்து கொண்டிருக்கிறார். But this worship day after day he is able to give utter deliverance. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the holy name. நீ ஆராதித்து திரும்பி போகும்போது நீ விடுதலையோடு திரும்பி போவாய். When you worship and you return back with all liberation, you will be returning back. நீ ஆராதித்து திரும்பி போகும்போது சந்தோஷத்தோடு திரும்பி போவாய். While you worship the Lord returning back with all joy, you will be returning back. நீ ஆராதித்து திரும்பி போகும்போது உன்னுடைய விண்ணப்பங்களுக்கு பதில் கிடைத்ததாக நீ திரும்பி போவாய். While you worship and return back as your supplication be answered with all your returning back. நம்முடைய ஆராதனைகள் ஒரு நிச்சயமான ஒரு ஆராதனையாக இருக்கிறது. Even our worship is having something having surety. இன்றைக்கு நீங்கள் பைபிள் ஸ்டடிக்கு வந்திருக்கீங்க. இந்த பைபிள் ஸ்டடி கூட ஒரு ஆராதனை தான். இந்த பைபிள் ஸ்டடி நீங்கள் முடித்து போகும்போது உங்களுக்கு ஒரு நல்ல நிச்சயமான ஒரு அனுபவம் கிடைக்கும். And you, when you have come to the Bible study, after finishing and going back,
You will have assurance and surety. But in the Old Testament, you don't have that. They were worshipping the Lord, but all appeared to be vain. But the Lord God had given the Spirit. And we had to worship the Lord in spirit. பரிசுத்தாவியானவரை துக்கப்படுத்தாமல் ஜீவிக்க வேண்டும் முதலாவதாக. And first of all, being we want to worship the Lord in spirit, we should never grieve the Holy Spirit. நீங்கள் முத்திரையாக பெற்ற பரிசுத்தாவியை துக்கப்படுத்தாதிருங்கள். As you have received the seal of the Holy Spirit, you must never grieve him. பரிசுத்தாவியானவர் நம் மூலமாய் துக்கப்படக்கூடாது. Even the Holy Spirit through us is never be grieved. நம்முடைய கிரியைகள், நம்முடைய நினைவுகள் இவைகள் மூலமாக பரிசுத்த ஆவியானவர் துக்கப்படக்கூடாது. Even our thoughts, our works, his behavior, he must never be grieved. ஆகையால் ஒவ்வொரு காரியத்திலும் நீ ஆவியானவரை துக்கப்படுத்தாமல் ஜீவிக்க வேண்டும். In every walk of your life and works, you must live without grieving the Holy Spirit. அப்பொழுதுதான் நீ ஆராதிக்கிற ஆராதனையிலே ஒரு நிச்சயமான ஆசீர்வாதத்தை அந்த ஆவியானவர் உனக்கு கொடுப்பார். While you worship the Lord in the Spirit, the Holy Spirit will give assurance and surety. இல்லவடா நீ வந்து இந்த நாய் சந்தைக்கு போன கதை தான். நாய் சந்தைக்கு போன ஒரு கதையை நீங்க கேட்டிருப்பீங்க. காலையில எழுப்பி புறப்பட்டு போகும், அது அங்கெங்கயாவது சுத்திட்டாங்க, அதுக்கு கையில ஏதாவது லிஸ்ட் இருக்குமா, ஏதாவது வாங்கணும்னு ஏதாவது லிஸ்ட் வச்சிருக்குமா, பணம் வச்சிருக்குமா? ஒவ்வொரு கடையில போனாலும் அதுக்கு ஒரு கல்லறி கிடைக்கும். திரும்பி வரும்போது என்ன கிடைக்கும்? ஒரு கல்லறி கிடைக்கும், ஒரு அடி கிடைக்கும், நாயேன்னு சொல்றது, ரெண்டு மூணு பேச்சுகள் கிடைக்கும். இதுதான் அதுக்கு கிடைக்கும், ஒன்றுமே இருக்காது. தேவ சமூகத்துல வந்தாலும் கூட அப்படிதான். ஒரு வருடம் முழுவதும் நாம் ஆராதிக்கிறோம், வாழ்க்கையில எந்த முன்னேற்றமும் கிடையாது. நீங்க and it will have a pelting of stone. With that we will be worshiping the Lord without any plan. ஆவியானவர் தேவனுடைய அந்த அனுபவங்களை நாம் பெற்றுக்கொள்ளும்படி நமக்கு உதவி செய்கிறார். Even the spirit of the Lord is always enabling us to get the experience of the Lord. ஒரு மனிதனுக்கு அவர் உதவி செய்கிறார். And he is the Lord, he is able to aid a man. அவர் கைட் பண்ணுகிறார். And he is able to guide him. ஒரு புதிய இடத்தில் நீ போகும்போது அங்க இருக்கிற வழிகள், ரோடெல்லாம் உனக்கு தெரியாது, பாதை தெரியாது. அங்க யாரிடத்திலாவது கேட்கும் போது ஒரு நல்ல ஆள் உனக்கு சரியான பாதை சொல்லி தருகிறது போல ஆவியானவர் உன்னை கைட் பண்ணுகிறார். Even when you go for a new place, you will never understand the way or place. Somebody direct and guide in such a way, the Holy Spirit is also guide you. ஆவிக்குரிய காரியங்கள் எது உனக்கு மறைபொருளாக இருக்கிறதோ அதை ஆவியானவர் உனக்கு நல்ல விதத்திலே சொல்லி தருகிறார். And even whatever the spiritual thing which is mysterious, and the Holy Spirit is able to teach you in the proper way. பிலிப்பியர் 3 அதிகாரம் 3 வசனம் படியுங்கள். Let us turn to Philippians chapter 3 verse 3. ஆவியிலே நாம் ஆராதிக்க வேண்டும். And we had to worship the Lord in the spirit. ஏனெனில் மாம்சத்தின் மேல் நம்பிக்கையாயிராமல் ஆவியினாலே தேவனுக்கு ஆராதனை செய்து கிறிஸ்து இயேசுவுக்குள் மேன்மை பாராட்டுகிற நாமே விருத்த சேதனம் உள்ளவர்கள். ஆவியினாலே நாம் ஆராதனை செய்ய வேண்டும். And we had to worship the Lord in the spirit. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Holy Name. ஆகையால் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்று பரிசுத்த ஆவியினாலே நீங்கள் நடத்தப்பட்டு அவரால் நீங்கள் ஆராதியுங்கள். And you had to receive the Holy Spirit, you had to be guided by the Holy Spirit, and by him you had to worship him. இவன் பாரம்பரிய மார்க்கங்களில் ஆராதிக்கிறார்கள் உண்மைதான், அவர்களுடைய பக்தியை போல் இருக்கிறது உண்மைதான், ஆனால் அவர்களுடைய ஆராதனை ஆவியிலே இல்லை. And even today we can find they are worshiping the Lord, but it was not found in the procedure what God expects. கர்த்தர் நம்மை அபிஷேகம் பண்ணினார். But the Lord God had anointed us. அந்த ஆராதனையின் மூலமாக நாம் தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள ஆவியானவர் நமக்கு ஹெல்ப் பண்ணுகிறார், உதவி செய்கிறார். Through that kind of anointing, the Lord God is helping us to receive all the blessings. அடுத்ததாக ரோமர் கடிதத்தின் நிருபத்திலே நாம் ஆராதிப்பதை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. And nextly it is said about in Romans how we are to worship. அந்த ஆராதனை புத்தியுள்ள ஆராதனை என்று ஒரு பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. Now the name have been given as acceptable service. அந்த ஆராதனை எப்படிப்பட்டதா இருக்க வேண்டும்? How that service must be before the Lord. பாருங்கள், அந்த ஆராதனை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் உங்கள் சரீரங்களை ஜீவ பலியாக ஒப்புக்கொடுங்கள். Now what it is instructed that they had to present our body as a living sacrifice. இதுவே புத்தியுள்ள ஆராதனை. And this is an acceptable and reasonable service. Reasonable service. நாம் தேவனை ஆராதிக்கிறவர்கள் நாம் என்ன செய்ய வேண்டுமா? நம்முடைய சரீரங்களை தேவனுக்கு ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டுமா?
As we are worshiping the Lord, we have to surrender our body as a living sacrifice. Indha sariram namakku sondamalla. Even this body never belonged to us. Indha sarirathai nam jeeva paliyaga andavarku oppu kodukka vendum. And this body we have to surrender to the Lord as a living sacrifice. Appadi dhaan ethaniyo per indha sarirathaiyum kuda ஆண்டவருக்கென்று பலியாக்கினார்கள். And like that to many they have made this body as a sacrifice for the Lord. அதற்கு அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், it is a reasonable service. Even apostle Paul say that it is something a reasonable service. Reasonable னா பாருங்க, இப்ப நம்ம சாதாரணமா சொல்வோம், இந்த கடையில வாங்காத, அந்த கடையில நல்ல ரீசனபிள் ரேட்டா இருக்கு சொல்வோம், பாத்தீங்களா? இந்த கடையில வாங்காத, அந்த கடையில நல்ல ரீசனபிள் ரேட், அங்க வாங்கு. ரீசனபிள்னா ரொம்ப அநியாயம் இல்ல, ரொம்ப கூடுதல் இல்ல. நம்முடைய சரீரத்தை ஆண்டவருக்கு பலியாக்கினாலும் கூட அது கூட ரீசனபிள் தான், ஒன்றும் அதிகம் இல்லை. விளங்கிச்சா? புரிஞ்சிட்டு வாங்க, கை உயர்த்துங்க. நம்ம ஏதோ ஆண்டவருக்காக செய்த ஏதோ ஒரு சின்ன காரியத்தை செய்த உடனே ஐயோ நான் இவ்வளவுலாம் செய்துட்டேன்னு சொல்றோம். ஆனால் பவுல் சொல்கிறார், உன் சரீரத்தை நீ பலியாக கொடுத்தாலும் அது கூட ரொம்ப அதிகம் ஒன்றும் இல்லை, அது கூட ரீசனபிள் தான். நீ செய்ய வேண்டியதான ஒரு ரீசனபிள் காரியம் தான் அது. And even surrendering the body as a sacrifice, it is something like a reasonable service. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல், and we should never be conformed to the present world. கர்த்தரை ஆராதிக்கிறவர்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல், and whosoever worship the Lord, they must never be conformed to the fashion of this world. நாம் ஆராதிக்கும் போது இதெல்லாம் கவனிக்க வேண்டும். And while we worship the Lord, we have to consider all these things. நம்முடைய வேஷங்கள் எப்படி இருக்கிறது? Even our fashion, our fashions, how it appear. நம்முடைய வேஷம் எப்படி இருக்கிறது? இந்த உலகத்துக்கு ஒத்ததான வேஷம் இருக்கிறதா? Our guise and our fashions, it is something conformable to the world. இது கூட ஆராதனையின் போது நாம் முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். Even while we worship the Lord, these are the matter where we had a concern deeply. இந்த உலகத்துக்கு ஒத்ததான ஒரு அலங்கரிப்பு நமக்கு தேவையில்லை. And we need not have any kind of adornment which is conformable to this world. உலகத்துக்கு ஒத்ததாய் நம்மை நாம் அலங்கரித்து தேவனை நாம் ஆராதனை செய்தால் அந்த ஆராதனை வீணான ஆராதனையாய் போய்விடும். And when we just adorn with the worldly guys and our worship will be in the உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல், that we never confirmed to this world. இப்ப நாம தான் இத பத்தி நம்ம ரொம்ப கண்டிப்பா பேசுறோம். And we are speaking very strictly about this subject. பெங்களூர்ல ஒரு சபை இருக்கு, ஆயிரக்கணக்கில் ஜனங்கள் போறாங்க. அங்க என்னன்னா, நீங்க உங்களுக்கு விருப்பமானபடி நீங்க எப்படியும் நீங்க உடுத்தலாம், நீங்க போடலாம், அதை பத்தி உங்களுக்கு பிரச்சனையே இல்லை, அதை அவங்க தொடவே மாட்டாங்க. அதனால ஜனங்கள் என்ன செய்றாங்க, 3000 பேர், 4000 பேர், 5000 பேர் போறாங்க. Even in Bangalore there is one church, there are 3000 people, as they never be strict about wearing any kind of dress on anything. ஆனால் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல். But what did he say here? That you must never be conformed to this world. தேவனை ஆராதிக்க கூடிய ஒரு மனுஷன், the man who is ever worshiping the Lord, அவன் கண்டிப்பாக தன்னுடைய வேஷத்தை பற்றி கண்டிப்பாக நினைக்க வேண்டும். He must be very much considerable about the fashion. உலகத்துக்கு ஒத்தபடி நான் என்னை அலங்கரிக்கிறேனா? Whether he is decorating, adorning like to the world. உலகத்துக்கு ஒத்தபடி நான் உடுக்கிறேனா? Am I wearing conformable to the world? அதன் கண்டிப்பாக அவன் நினைக்கத்தான் வேண்டும். And he must very strictly consider this matter. அப்ப என்ன பண்ணுகிறான் அவன்? கர்த்தருக்கு உண்மையாய் நான் ஆராதனை செய்யும்படியாக என்ன செய்ய வேண்டும்? இந்த என்னுடைய சரீரத்திலே என்னை நான் உடுத்துகிறதான இந்த வஸ்திரங்கள், போடுகிற நகைகள், இந்த விஷயத்திலே நான் ஒரு பிரதிஷ்டைக்குள் வருகிறேன். And even the dress, even the ornaments, whatever wear, I bring everything under consecration. ஏன் போய் இதெல்லாம் இந்த மாதிரி எல்லாம் ஏன் இருக்கிறான்னு கேட்டா நான் சொல்லுவேன், நான் தேவனை ஆராதிக்க வேண்டியதாக இருக்கிறது, தேவனை வர்ஷிப் பண்ண வேண்டியதாக இருக்கிறது. தேவனை வர்ஷிப் பண்ண வேண்டுமானால் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் இருக்கக்கூடாது. ஆகையினால் தான் நான் இப்படி இருக்கிறேன் என்று சொல்ல வேண்டும். And we have to say, I am found only in these guys because I must never conformable to the world. I had to worship the Lord. நீங்கள் கோவாக்கு நீங்கள் போனீங்களானா, கோவாவில் ஜனங்கள் அந்த உடை நடை வஸ்திரங்கள் எல்லாம் ரொம்ப வித்தியாசமா இருப்பாங்க, வஸ்திரங்கள் ரொம்ப ஸ்டைலா இருப்பாங்க. If you go to Goa, the state of Goa, you can understand the way of wearing and the walk of life, all will be very different. அவங்களும் ஆராதனைக்கு தான் போவாங்க. They also will go for the worshiping the Lord. ஆனா நாம் தேவ சமூகத்துல வரும்போது, ஆராதனை என்று வரும்போது கூட இந்த காரியத்தை நினைக்க வேண்டும். நாம்
இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் எனக்கு இருக்கிறதா, என்னுடைய சரீரத்தை நான் ஜீவ பலியாய் ஒப்பு கொடுத்திருக்கிறேனா, இந்த ரெண்டு காரியத்தை நீங்க நினைங்க. And while we come for the worship of the Lord, whether you have the fashion of the world, whether you have given your body as a sacrifice to the Lord, அதன் அடிப்படையில் தான் நாம் வந்து ஒரு காலத்தில் உலகத்தை பின்பற்றினவர்க உலகத்துக்கு பொறுத்தபடி அலங்கரிச்சவங்க அதெல்லாம் நாங்கள் விட்டு வந்தோம். And in that way, in this world, we have decorations and we have given up all. பட்டு சாரிகள் ஒன்றும் கிடையாது இப்போ, நமக்கு எல்லாம் பட்டு சாரிகள்லாம் மாத்திட்டாங்க இல்லையா. Even we don't to wear silk sarees, we all given at top. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அந்த வேஷத்தை பத்தி சொல்லும்போது கர்த்தர் சொன்னார், நீங்கள் மறுதேசத்து வஸ்திரம் தரிக்க கூடாது என்று சொன்னார். Even while God had given ordinance to the Israelites, அவர்களுக்கு வஸ்திரத்தை பத்தி ஆண்டவர் கொடுத்த பிரமாணம், புருஷர்கள் ஸ்திரீகளுடைய வஸ்திரம் தரிக்க கூடாது, ஸ்திரீகள் புருஷர்களுடைய வஸ்திரம் தரிக்க கூடாது, அப்புறம் மறுதேசத்து வஸ்திரம் தரிக்க கூடாது, அது பிரமாணம் கொடுத்தார். Even God had given ordinance that they should never wear even the garments of the strange world, and also a man must never wear women and women must never wear men. உலகத்துல பாருங்க, ஸ்திரீகள் புருஷர்களுடைய வஸ்திரம் போடுறாங்க, புருஷர்கள் ஸ்திரீகளுடைய வஸ்திரம் போடுறாங்க, அப்புறம் மறுதேசத்து வஸ்திரம் தரிக்கிறாங்க. Even today we can find the men are wearing the women and women are wearing the men, even they are wearing all the strange dresses. Carnival nu solittu oru pandiga irukku Goa la, carnival. அதிலே அவங்களுடைய அவங்களுடைய பழக்கம் என்னன்னா, ஸ்திரீகள் புருஷருடைய வஸ்திரமும் புருஷர்கள் ஸ்திரீகளுடைய வஸ்திரமும் மாற்றி மாற்றி போடுவாங்க. Carnival is a festival in Goa, in the women will wear the men and the men will wear the women dresses. அதெல்லாம் ஆண்டவருக்கு அருவருப்பான காரியங்கள் என்று சொன்னார். And these all the abominable thing before the Lord. அப்ப இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் வஸ்திரத்தை குறித்து கூட பிரமாணம் கொடுத்தார். Even for the Israelites, regarding the dress God had given, மறுதேசத்து வஸ்திரம் என்றால் என்ன? What is meant by the strange land dress? அதனால நாம் வந்து மறுதேசத்து வஸ்திரம் என்றால், நாம் வந்து வெளிநாட்டிலிருந்து யாராவது ஒரு வஸ்திரம் தந்தால் அது ஒரு நல்ல தகுதியா இருந்தா போடலாம். நமக்கு மறுதேசத்து வஸ்திரம் சொல்றது, நமக்குள்ள ஒரு தேசம் உண்டு, நமக்குள்ள ஒரு ராஜ்யம் ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறது, பரிசுத்தாவின் ராஜ்யம். அந்த ராஜ்யத்துக்கு அந்நியமானதெல்லாம் மறுதேசத்து வஸ்திரம் தான். And we have a kingdom of the Holy Spirit, whatever the thing that is away strange to that is all the strange land dress. The fashion alone போட கூடாது, we should never wear any fashionable dress. உலகத்துல ரொம்ப மோசமா வஸ்திரம் எல்லாம் மோசமா போய் கொண்டிருக்கிறது. Even today the dress is all going in an abominable way. நான் இது எதற்கு சொல்கிறேன் என்றால், தேவனை ஆராதிக்கிறவன் ரெண்டு காரியங்கள் கவனிக்க வேண்டும். உலகத்துக்கு ஒத்த வேஷம் இருக்கக்கூடாது. இரண்டாவது, அவனுடைய சரீரத்தை பலியாக்குறவன் தான் அவனுடைய ஆராதனை தான் புத்தியுள்ள ஆராதனை. And whosoever worshiping the Lord, you must never have the conformable to the world, and he must surrender his body as a living sacrifice. நாம் நினைக்கிறோம் அநேக நம்ம ஆட்கள் பரவாயில்ல, சில இடங்கள் எல்லாம் போனால் ரொம்ப அசிங்கமா இருக்கும், ரொம்ப மோசமா இருக்கும், ஆனாலும் அவங்களுக்கு வெக்கமே இருக்காது, அவர்கள் வந்து ஆராதித்து கொண்டு போவார்கள். And even in some places they will wear very ugly shame dress, but they will come and worship. உலகத்துக்கொத்த வேஷம், சபைக்குள்ள உலகம் வரவே கூடாது. Even in the church the world should never enter in. இந்த பிள்ளைகளுக்கு நீங்க இப்போ ஒரு கொஞ்ச நாளுக்கு முன்னால ஒரு பேண்ட், அது வந்து நரைச்சு போயிருக்கும், நரைச்சு போய் அது என்ன பேருனே தெரியல எனக்கு, நரைச்சு போயிருக்கும், அது ஒரு 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 ஃபேஷன். அப்புறம் கிழிஞ்சிருக்கும், நான் யோசிச்சு பாரு இந்த பையன் போட்டுக்கு போடுற பேண்ட் கிழிஞ்சிருக்கு, அப்ப எனக்கு கூட வர்றாரு ஐயா சொல்றாரு கிழிஞ்சது இல்ல அது ஃபேஷன் அப்படின்னு, கிழிஞ்சு போயிருக்கும். அப்புறம் இப்போ பேண்டுக்கு இப்ப ரெண்டு கால் இருக்கு, அந்த ரெண்டு கால் நிறைய பாக்கெட் 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 பாக்கெட்டா இருக்கு, இப்போ ஒரு ஃபேஷன். அதெல்லாம் அவங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்க போய் வாங்கும் போது அதெல்லாம் நீங்க உங்க பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுக்க கூடாது. நீங்க வாங்கும் போது ஒரு தகுதியான வஸ்திரம் நல்லா வாங்குங்க, உங்களுக்கு ஸ்டாண்டர்டு கேட்டபடி ஒரு வஸ்திரம் வாங்குங்க, அது எங்களுக்கு சந்தோஷம் தான், நீங்க நல்ல ட்ரெஸ் பண்றது எங்களுக்கு சந்தோஷம் தான், ஆனா உலகத்துக்கு ஒத்த வேஷமாக இருக்கக்கூடாது. And it is good when you go for purchasing a garment, but it must never be conformable to the world. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், praise the holy name. ஏனென்றால், ஏன் நான் இதை சொல்கிறேன், நாம் தேவனை ஆராதிக்க வேண்டியவர்கள். Why I quote all these, we are the people we had a worship the Lord. நமக்கு ஒரு worship இருக்கிறது. And we do have a worship. அந்த worship உனக்கு நன்மையாக மாற வேண்டும் என்றால் நீ இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்க கூடாது. If that worship turned to be a good thing,
that you must never be confirmed to this world. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise to the holy name. சரீரத்தை நீ பலியாய் கொடுக்க வேண்டும். And you had to surrender your body as a living sacrifice. உங்களுடைய சரீரம் உங்களுடையது அல்ல. Your body never belonged to you. இந்த சரீரத்தை நாம் ஆண்டவருக்கு பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும். And we had to surrender this body even to the Lord. ஆண்டவரை ஆராதிக்கிறவர்கள் தங்கள் சரீரங்களை பலியாக ஒப்பு கொடுத்தவர்கள். And whoever worshiping the Lord, they have surrendered the body to the Lord. உங்களுடைய சரீரம் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறது. Your body is the temple of God. ஆகையால் இந்த சரீரத்தை நாம் ஆண்டவருக்கு பலியாய் ஒப்பு கொடுக்க வேண்டும். Even this body we had to surrender as a sacrifice to the Lord. இது இந்த சரீரம் ஆண்டவருக்கு ஒப்படைக்கப்பட்ட சரீரம். This body is something as surrendered to the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise to the holy name. அந்த பிரதிஷ்டையோடு நீ தேவனை ஆராதித்தால் கண்டிப்பாக இந்த ஆராதனை உனக்கு ஒரு அர்த்தமுள்ள ஆராதனையாக இருக்கும். With that consecration when you worship the Lord, then worship will have a great reason behind. Amen. ஒரு நல்ல மீனிங்கா இருக்கும் அது. And you do having a great meaning behind. அது இல்லாவிட்டால் உன்னுடைய ஆராதனை அர்த்தமற்ற ஆராதனை. If not, your worship will be something without any reason. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the holy name. உன்னுடைய ஆராதனைக்கு ஒரு மீனிங் உண்டு. Even your worship is having a great meaning behind. நீ இந்த சரீரத்தை தேவனுக்கு என்று பலியாக ஒப்பு கொடுக்காவிட்டால் உன்னுடைய ஆராதனை அர்த்தமுள்ள ஆராதனையாக காணப்படாது. If you never give a body as a sacrifice, your service worship will never be reasonable. அப்படி ஒப்பு கொடுக்கப்பட்ட சரீரம் தான் கடைசி நாட்களிலே கர்த்தர் எழுப்புவார். Only that kind of surrendered body in the last day God will make it to rise. Yes, என்ன சொன்னார்? What Jesus Christ was saying, இந்த அப்பத்தை குறித்து சுவாசித்து என்னுடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறவனுக்கு ஜீவன் உண்டு, அவனை நான் கடைசி நாளில் எழுப்புவேன். And whosoever you take this bread and take this cup, and you will have a life in the last day, I will raise him up. Amen. அந்த ஆபிரகாமுடைய மகன் அந்த பலிபீடத்தில் கிடக்கிறது பாருங்கள். You just see Abraham's son who is lying on the altar. இதுபோல நம்முடைய சரீரத்தை நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். In such a way we have to surrender our body to the Lord. அப்படிப்பட்டவர்களை தான் கடைசி நாளிலே கர்த்தர் எழுப்புவார். All these kind of people in the last days God will be raising them up. உங்களுடைய சரீரத்தினுடைய விருப்பங்களுக்கோ அல்லாவிட்டால் உங்களுடைய சரீரத்தினுடைய வாஞ்சைகளுக்கின்படியோ நீ ஜீவித்தால் உன்னுடைய ஆராதனை வீணாக இருக்கும். If you live according to the desire of your body and mind, it will be something of vain. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise to the holy name. இதை குறித்து நீங்கள் அதிகமாக ஆழமாக உங்களுடைய வீடுகளில் போய் சிந்தித்துக் கொள்ளுங்கள், தியானித்துக் கொள்ளுங்கள். You just go to your home and deeply think about a minute about these matters. இந்த சரீரம் நாம் தேவனுக்கு ஒப்புக் கொடுக்கப்பட்ட சரீரம். This body is something is surrendered to the Lord. அப்படி அந்த உணர்வோடு ஆராதனை செய்யுங்கள். With that sensation you must worship the Lord. அடுத்ததாக எபிரேயர் 12 அதிகாரம் 28 வசனத்திலே நாம் படிக்கிறோம். And even Hebrews 12:28, நாம் எப்படி அவருக்கு ஆராதனை செய்ய வேண்டுமா? In what a way we have to worship our Lord. அவருக்கு பிரியமாக ஆராதனை செய்ய வேண்டுமா? And we have to worship him very acceptably. ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி. பயத்தோடும் பக்தியோடும் பிரியமாய் ஆராதனை செய்யும்படி இந்த மூன்று அனுபவங்களுக்கு என்ன தேவை? கிருபையை பற்றிக் கொள்ள கடவோம். அப்ப நான் சொல்கிறேன், புதிய ஏற்பாட்டு ஆராதனை என்பது கிருபையின் ஆராதனை. What I want to tell, the New Testament worship is a worship of grace. சகோதரனே சகோதரியே, உன்னுடைய வாழ்க்கையிலே ஆண்டவருடைய கிருபையை நீ பெற்றுக்கொண்டவனாய் இருந்தால் அப்பொழுதுதான் பயத்தோடும் பக்தியோடும் பிரியமாய் நீ ஆராதனை செய்ய முடியும். Only when you have obtained the grace from the Lord, in these days you can worship the Lord with a fear, with a reverence. பிரியவனு சொன்னா ஆண்டவர் நாம் வந்து worship பண்றதுல பிரியப்படணும். And accept of me. நாம் வந்து என்னமோ சொல்லிட்டு செய்துட்டு போயிடுறோம், ஆனால் ஆண்டவர் அந்த ஆராதனையிலே பிரியப்பட வேண்டும். And we may worship, but what the worship we worship, God must be pleased and it must be acceptable. ஆண்டவர் பிரியப்பட்டாரா என்று உனக்கு தெரியுமா? நீ ஆராதித்து திரும்பி போகிறாய், ஆண்டவர் உன் ஆராதனையிலே பிரியப்பட்டாரா என்று உனக்கு தெரியுமா? You are worshiping and returning back. Do you know whether God had accepted and pleased with their worship? அதற்கு என்ன தேவை? That what it is required. பிரியமாய் நீ ஆராதனை செய்யும்படிக்கு உனக்கு கிருபை தேவை. To worship the Lord with all those acceptable characteristics of grace. நான் நினைக்கிறேன் புதிய ஏற்பாட்டிலே ஆராதனை செய்கிறவர்கள் கிருபை பெற்றவர்கள்.
And in the New Testament, whoever worship the Lord, they are the people who obtain grace. கிருபையோடு ஆராதனை செய்கிறவர்கள். With the grace, they are worshiping the Lord. இதை நான் பேசும்போதே என்னுடைய சரீரம் புல்லரிக்கிறது. Even when I was speaking about him, thrill. நீங்கள் ஆராதிக்கும்போது கிருபையோடு ஆராதிக்க வேண்டும். Whenever we worship the Lord, with all grace we have to worship the Lord. புதிய ஏற்பாட்டில் நம்முடைய வாழ்க்கையை விசேஷமாக்குறதே கர்த்தருடைய கிருபை தான். In the New Testament, what is making our life prominent is only the grace. பழைய ஏற்பாட்டில் கிருபை கிடையாது. But in the Old Testament, we don't have the grace. பழைய ஏற்பாட்டில் ஒரு இரக்கம் இருந்தது. But in the Old Testament, we had only mere mercy. கிருபை என்பதே கிறிஸ்து மூலமாய் வெளிப்பட்டது. Only grace is only revealed through Jesus. இயேசு கிறிஸ்து கிருபையும் சத்தியமும் நிறைந்தவர். And Jesus Christ was filled with the grace and truth. அப்ப அந்த கிறிஸ்துவின் மூலமாக தான் கிருபையை பெற்றுக் கொள்கிறோம். Only through the Lord Jesus Christ we are able to get that grace. அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு கிருபையை பற்றிக்கொண்டிருங்கள். And we have to really hold the grace. கிருபையை பற்றிக்கொண்டிருங்கள். And we have to have and hold the grace. அந்த அர்த்தம் என்ன? What is the meaning behind? கிருபையை நீங்கள் இழந்து போகாதிருங்கள். You should never lose the grace. உங்கள் கிருபையை இழந்து போகாதிருங்கள். You must never lose your grace. கிருபையை இழந்து போகாமல் பாதுகாக்கிறவர்கள் தான் தேவனை சரியாய் ஆராதிக்க முடியும். And who is ever keeping the grace and ever losing it, those are the people who are able to worship the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the holy name. நான் இது பேசும்போது என்னுடைய இதயத்துக்குள்ளே நான் நினைக்கிறேன், நம்முடைய ஆராதனை கர்த்தர் பிரியப்படுவாரா? எத்தனை பேர் பிரியப்படுவார்? எத்தனை பேருடைய ஆராதனையில கர்த்தர் பிரியப்படுவார்? யோசித்து பாருங்கள். Even while I was speaking, I was thinking whether God will be pleased while we worship. You just think about it. பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படிக்கு. With the fear of the Lord, with the reverence, with all extremity, we had to worship the Lord. இந்துக்கள் கூட ஆராதனை செய்றாங்க. Even today, Hindu people also worshiping. புத்திஸ்ட் ஆராதனை செய்றாங்க. Even the Buddhists, they also doing worship. Even all other religious people do worship. அவங்க பயமும் பக்தி இல்லைன்னு சொல்ல முடியாது. We can't say they have no fear, reverence. அவங்க பாருங்க, அவங்க தெய்வத்துக்காக என்னென்ன செய்றாங்க. For that God, what all they had to do, they are doing. மோ பக்தியோட செய்றாங்க சில ஆட்கள். Some people are doing with all kind of reverence. ஆனா சில ஆட்கள் அவங்களை ஆராதிக்கிறது பார்த்தால் அது ரொம்ப அர்த்தம் இல்லாமல் இருக்கிறது. Some people when they குடித்து வெறித்து குடித்து வெறித்து அந்த குடியுடைய மயக்கத்துல டான்ஸ் ஆடி தேவனை ஆராதிப்பது என்பது அது ஒரு புத்தி இல்லாத ஆராதனை தான். Even with all kind of liquor, with all kind of intoxication, when they worship, it is something without any reason. அர்த்தமே இல்லை. There is no meaning at all. ஒரு இடத்துல ரோட்ல அந்த அவங்க அவங்களுடைய பவனி போய் கொண்டிருக்கிறது. அதுல அவங்க ஆராதிக்கிறாங்க. அது ஒரு ஆராதனை தான், அவங்களுடைய ஆராதனை. அவங்களுடைய தெய்வத்தை அவங்களுடைய ஆராதிக்கிறாங்க. ஆனா எப்படி பார்த்தாலும் அவங்க சிலர் பக்தியா இருக்காங்க, ஒண்ணு இல்லை. சிலர் குடித்து வெறித்து அது அர்த்தமே இல்லை. அது எப்படி ஆண்டவர் அங்கீகரிப்பார்? Even I saw in a procession, they are worshipping their God, but one people are very reverential and another group with all liquor and intoxication. How could they worship? நம்முடைய பக்தி என்று சொல்வது. But our piety, our reverence. பக்தினா என்ன? What is meant by our piousness? பக்தினா நீ ஒரு துண்டு உடுத்துறதும் நெற்றியில பட்டையும் கழுத்துல கொட்டையும் போடுறது அல்ல. It's not having something ashes upon your forehead and something beads upon your neck. பக்தி என்றால் என்ன? What is meant by the godliness reverence? பக்தி என்று சொல்கிறது தேவனுடைய வசனத்தை விசுவாசிக்கிற விசுவாசம், அதான் பக்தி. And what is meant by reverence? Believing the word of God, that is called the reverence. வாக்குத்தத்தங்களை விசுவாசிப்பது தான் பக்தி. On believing the promises, it is called the reverence. அதனால தான் சொல்லப்பட்டிருக்கிறது தேவ பக்தியோ இம்மைக்கும் மறுமைக்கும் வாக்குத்தத்தம் உரியது. Even the godliness, it is even to the present world, even to the next world. Amen. It is something a promise worthy. தேவ பக்தி என்பது வாக்குத்தத்தம் உரியது. Even the godliness, it brings about a promise. வாக்குத்தத்தை விசுவாசிப்பது தான் பக்தி. And whoever believing the promises, it is called the godliness. நம் தேவனை ஆராதிக்கும் போது பயத்தோடும் பக்தியோடும் ஆராதனை செய்வதற்காக கிருபையை பற்றிக்கொள்ளக்கூடும். கிருபையை இழந்து விடாதே. While you worship the Lord with the fear, with the reverence, with the acceptability, you should never lose the grace. கிருபை நஷ்டப்பட்டால் உன்னுடைய ஆராதனை வீணாக இருக்கும். If you lose the grace, your worship will be a lost in vain. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise to the holy name. ஆகையினால் தான் கவனமாக இருக்க வேண்டும். That's why we had to be very careful. ஒருமுறை
நான் ஒரு பாஸ்டருக்கு உதவி செய்து கொண்டிருந்தேன். அப்பொழுது ஒரு வயதான பாஸ்டர், அவருக்கு குளிப்பதற்காக தண்ணீர் வைத்தேன், ஒரு வெண்கல பாத்திரம். தண்ணீர் நிரப்பி வைத்து விட்டு கொஞ்ச நேரத்துக்கு பிறகு போய் பார்த்தால் தண்ணி ஒரு 3 இன்ச்ஸ் 4 இன்ச்ஸ் குறைஞ்சிருக்கும். நான் வைக்கிற லெவல்ல இருந்து ஒரு 4 இன்ச்ஸ் குறைஞ்சிருக்கும். இன்னைக்கும் அப்படித்தான், நான் அதை பொருட்படுத்தவே இல்லை. Even in, while I was ministering a older pastor, I used to just keep a water in a cauldron like, but some 4 inches of water will be decreasing every time. கடைசிலே ஒரு நாள் நான் இதனுடைய ரகசியம் என்ன என்று அந்த பாத்திரத்தை தூக்கி பார்த்தபோது, but while I want to know the secret why it was decreasing, while I just lift that vessel or the cauldron, அடிபாகத்தில் ஒரு சிறிய துளை, even in the lower part of that vessel there was a small pore was found in. இப்படி தான் நம்முடைய ஜீவிதிலே கிருபை நஷ்டப்படுகிறது. In such a way the grace what we have is being lost. கர்த்தர் கிருபை தருகிறார், ஆனால் நீங்கள் இழந்து விடுகிறீர்கள். But the Lord God is giving the grace, but you are losing that. பவுல் அப்போஸ்தலன் சொல்கிறார், நான் தேவனுடைய கிருபையை விருதாவாய் பெறாதபடிக்கு. And even Apostle Paul say, even the grace I never received it. நான் தேவனுடைய கிருபையை வீணாக்கவில்லை. I never made away in the grace of God. கர்த்தர் உனக்கு தந்த கிருபையை நீ வீணாக்கினால் நீ தேவனுடைய சமூகத்திலே ஆராதனை செய்வது வீணாக இருக்கும். The grace what God had given, if you had made it vain, if worshipping the Lord will be also vain. ஆகையால் தான் நீ ஆராதிக்க வருமென்றதாக எந்தெந்த சந்தர்ப்பத்தில் கர்த்தருடைய கிருபையை இழந்திருக்கிறாய் என்பதை நீ கவனிக்க வேண்டும். Whenever you come for the worship the Lord, in what are the matters you have lost the grace? கர்த்தர் உனக்கு தந்த கிருபையை இழந்திருக்கிறாயா? Have you really lost the grace which has been given by the Lord? கிருபையை பற்றிக் கொண்டிருக்க கடவோ. And we had to hold that grace. பயத்தோடும் பக்தியோடும் அவருக்கு ஆராதனை செய்யும்படிக்கு. With the fear, with the reverence to worship the Lord. கிருபையை பற்றிக் கொண்டிருக்க கடவோ. And we had to hold that grace. அப்ப தேவனை ஆராதிக்க வேண்டியவர்கள் கிருபையை நஷ்டப்படுத்தாதவர்கள். The people who ever worship the Lord, they will never lose the grace. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the holy name. கொஞ்ச நேரம் உங்களை நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். Just for a few minutes you examine yourself. நாம் புதிய ஏற்பாட்டிலே கர்த்தருக்கு ஆராதனை செய்கிறவர்கள். In the new testament we are the people to worship our God. இந்த ஆராதனைக்கு அர்த்தம் உண்டு. We have a great meaning in this worship. இந்த ஆராதனைக்கு ஒரு நோக்கம் உண்டு. Even this worship is having great intention. இந்த ஆராதனை நம்மை தேவனை போல மாற்றக்கூடியது. Even this worship will make like God. ஒவ்வொரு ஆராதனையிலும் நாம் தேவ சாயலுக்கு போய் கொண்டே இருக்கிறோம். Even every worship we are changed to the image of God. ஒவ்வொரு ஆராதனையில் நாம் விடுதலையின் மேல் விடுதலை பெற்றுக் கொண்டிருக்கிறோம். Even every worship we are able to gain the deliverance after deliverance. ஒவ்வொரு ஆராதனையிலும் நாம் தேவனோடு கிட்டி சேர்ந்து கொண்டிருக்கிறோம். Even every worship we are able to come closer with the Lord. உங்களுடைய ஆராதனை எப்படி இருக்கிறது? How is your worship before the Lord? இந்த அனுபவங்கள் நீ சொல்ல சாட்சியாய் சொல்ல முடியுமா? Can you say it as a something as a witness? ஒரு காலத்திலே பாவியாக இருந்தேன். Once I had been like a sinner. ஆனால் இப்பொழுது நான் தேவனை But now I have been made as a man worshiping the Lord. நான் தேவனை தொழுது கொள்கிறேன் என்ற ஆராதனையை கர்த்தர் பிரியப்படுகிறார். Even as I am worshiping the Lord, God is greatly pleased. நீங்க யோசித்து பாருங்க, நீங்க வந்து தேவனை ஆராதிக்கிறீங்களே, இத தேவன் பிரியப்படுவாரா என்று யோசித்து பாருங்க. You just you think as you worship the Lord whether God will be pleased and accept it. ஒருவேளை நான் உங்களை பார்த்து அவர் ரொம்ப நல்லவங்க, பாவம் அவர் ரொம்ப பக்தி உள்ளவங்க அப்படி சொல்லலாம். ஆனால் தேவன் சொல்லுவாரா? But I could say they are very godly people, reverential, but would God tell the same? இப்ப நான் உங்களுக்கு நான் ஒரு ஆராதனை செய்கிறேன். But I am also doing a service. இது கூட ஒரு ஆராதனை தான். This is also one type of worship. அவருடைய வசனத்தை போதிக்கிறேன். And I am preaching the word of God. இது ஒரு ஆராதனை தான். It's one type of worship. ஆனால் தேவன் இதை பிரியப்படுவாரா? Will God be pleased with this worship? செய்கிறதிலே தேவன் பிரியப்படுவாரா? Will God be pleased with our godly thing? கிருபையை பற்றிக்கொள்ள கடவோ. And we have to hold the grace. நீங்கள் கிருபையை இழந்து போக கூடாது. You know why you should lose the grace? கிருபையை இழந்து போனால், if you lose the grace, ஆராதனையும் வீணாக இருக்கும். சும்மா வந்துட்டு போறது போல இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை புதன்கிழமை வந்துட்டு போறது, வெறும் ஆட்டோக்கு கொடுத்த காசு மட்டும் வேஸ்ட், அவ்வளவுதான். வேற ஒரு நன்மை இல்லாம போயிடும். And even coming to Sunday, Wednesday, Saturday, it'll be only paying to the auto, it'll be only a way. ஆவியோடு கூட நீ ஆவியினாலே தேவனை ஆராதனை செய்தால், but with all grace, with the spirit, when you worship the Lord, ஒவ்வொரு முறையும் நீ தேவனை ஆராதிக்கிற ஆராதனை உனக்கு லாபமாக மாறும். In every occasion, when you worship the Lord, it all going to be a profitable. உனக்கு சுகம் உண்டாகும்.
You will have a healing. இளைப்பாறுதல் கிடைக்கும். You will have a rest. கர்த்தர் பிரியப்படுவார். And the Lord God will be pleased. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise to the holy name. மோசே வெளியே வந்தபோது அவருடைய முகம் பிரகாசித்தது போல. As Moses when he came out as his face was shining. ஆராதனை முடிந்து நீ போகும்போது உடைய இதயம் எல்லாம் பிரகாசமாக இருக்கும். While you finish and go back to your home, your heart and everything will be பெரிய சந்தோஷம் காணப்படும். And you will have a great joy. எந்த ஊழியம் செய்தாலும் whatever the ministry you do நீங்கள் கிருபையோடு செய்ய வேண்டும். But you have to do with all grace. எந்த வேலை செய்தாலும் நீங்கள் கிருபையோடு செய்ய வேண்டும். Whatever the work you do, you have to do with all grace. கிருபை இழந்து போக கூடாது. You know why you should lose that grace. கிருபை இழந்தால் உங்களுடைய ஆராதனை வீண். If you lose the grace, your worship will be vain. ஏனென்றால் நம்முடைய ஆராதனை கிருபையின் ஆராதனை. Because our worship is a worship of grace. ஆவியின் ஆராதனை. It is a worship of the spirit. எத்தனை பேர் அந்த ஆராதனைக்காக நன்றி செலுத்துகிறீர்கள் ஆண்டவரே? How many of you are thanking God for this sort of worship for 3 minutes? தேவனோடு தேவனோடு ஐக்கியப்படட்டும். Let us all of our heart and mind be united for fellowship with the Lord. தேவனோடு ஐக்கியப்படட்டும். Even our mind be united with the Lord. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். The Lord God is blessing you. நம்முடைய ஆராதனை நம்மை தேவனோடு ஐக்கியப்படுத்துகிற ஆராதனை. Even the worship is something uniting us with the Lord. Amen. கொஞ்ச நேரம் ஒரு சில நிமிஷங்கள். Only a few minutes. Let us worship the Lord. ஆவியில் நிரம்ப வேண்டும். You had to be filled in the Holy Spirit. கிருபையால் நிரம்ப வேண்டும். You had to be filled with the grace. சரீரங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும். And you had to surrender your body. ஆண்டவருக்கு பிரியமான ஒரு ஆராதனை செய்யுங்கள். And you must do acceptable worship. நாம் ஆராதிப்பதெல்லாம் வீணாய் போக கூடாது. Even whatever we worship, the Lord should never go vain. காயின் தேவனை ஆராதித்தான், கர்த்தர் அவனை அங்கீகரிக்கவில்லை. Even Cain worshiped the Lord, but God never accepted him. பரிசேயன் தேவனுடைய சமூகத்துக்கு வந்தான், தேவன் அவனை அங்கீகரிக்கவில்லை. Even Pharisee came into the presence of the Lord, but God never accepted இப்படியே ஒரு 50 ஆராதனை நாம் செய்து நமக்கு பிரயோஜனம் என்ன? If you do that 50 worship, what is the use? பிரயோஜனம் இல்லை. There is no use at all. நம்முடைய ஆராதனையிலே பிரியப்படுகிறாரா என்று உங்களுக்குள்ள ஒரு கேள்வியை கேளுங்கள். You just put a question with God. He is pleased with our worship. Amen. சகோதரனே சகோதரியே, நீ ஒவ்வொரு முறையும் தேவனை ஆராதிக்கிற வேளையில் எல்லாம் தேவனுடைய சாயலை நீ காண்கிறாயா? தேவனுடைய சாயலை நீ அடைகிறாயா? நீ ஆராதனை முடித்து போகும்போது தேவ சாயலால் நிரம்பி போகிறாயா? அதுதான் தேவன் விரும்புகிறார். அதற்கு தான் நாம் தேவனை ஆராதிக்கிறோம். நீ எதற்கு தேவனை ஆராதிக்கிறாய் என்று கேட்டால் நீங்கள் சொல்லுங்கள், நான் தேவனை போல மாற விரும்புகிறேன், அதற்கு தான் நான் தேவனை ஆராதிக்கிறேன் என்று சொல்லுங்கள். ஸ்தோத்திரம் 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 இயேசுவே. இந்த பைபிள் ஸ்டடியை கத்த தந்தபடியால் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தேவனை ஆராதிப்பதற்குரிய நோக்கங்களை நமக்கு தேவன் சொல்லி தந்தபடியால் ஸ்தோத்திரிப்போம். ஒவ்வொரு ஆராதனையிலும் அவருடைய சாயலாய் நம்மை மாற்றிக்கொண்டிருக்கிறபடியால் ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நாம் பரலோகத்திலும் அவரை ஆராதித்துக் கொண்டே இருப்போம். ஸ்தோத்திரம் பண்ணுவோம்.